அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சஹானா ஃப்ரம் ஈஸியா ரிசிப்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பொட்டேட்டோ பேன்கேக். இன்றைக்கி வந்து நம்ம 5 ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து இந்த பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொட்டேட்டோ வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை அப்படியே தனியாக வச்சிடலாம். தென் வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட இஞ்சியும் பூண்டும் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். நான் வந்து பேஸ்ட் பண்ண கிடையாது, தட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. தென் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தென் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஹவருக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுறலாம். தென் இப்போ பாருங்கள், நல்லாவே அந்த மாவு வந்து நம்ம 1/2 ஹவர் ஆயிடுச்சு, தண்ணி வந்து தனியாகவே உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து அதை பால் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து பால்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி பால் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேன் வச்சிடறோம். பேன் வச்சு ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு உங்களுக்கு பேன் கேக் அளவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் சைஸ் பால் எடுத்து இந்த மாதிரி தட்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. சைட்ஸை வந்து நீங்கள் இப்போ வைக்கும் போதே சைட்ஸை வந்து ரெடி பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அன்ஷேப்பாக இருக்கும், நல்லா இருக்காது பார்க்க. ஸோ வந்து நம்ம வைக்கும் போதே அதுக்கு வந்து சைட்ஸ் எல்லாம் சரி பண்ணி நம்ம நீட்டாக வச்சுருங்க. தென் வந்து போத் சைட்ஸும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அதை அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒரு லஞ்ச் பாக் ரெசிப்பாக குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக அவங்க மீதியே வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம எப்பயும் போல் கிட்ஸோட ஃபேவரட்டான கெச்சப் வந்து வச்சு அனுப்புனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து அவ்வளோதாங்க பொட்டேட்டோ பேன்கேக். நம்ம 5 ரெசிபி இன்றைக்கி பார்க்க போதில் ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இன்கேஸ் நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க அன்றைக்கி மார்னிங் அப்படின்னா கூட உடனே செஞ்சு தரக்குமான ரெசிப் தான் இது. ஸோ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, அது கூட கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பீனட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, கடலை அதை கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த நம்ம கருக விடாமல் அந்த ரோஸ்ட் ஆகும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுட்டு தென் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனியன் வந்து தாராளமாக போதும், ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் தானே செய்கிறோம், கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு ஆனியன் தாராளமாக போதும். தென் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ளேவருக்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் வந்து நிறையா ஆட் பண்ண வேணாம். தென் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு 2 பிஞ்ச் ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு இருந்ததுனாலே போதும், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராகவே இருக்கும். தென் அது கூட நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சோம் பார்த்தீங்களா ரைஸு, அதை ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், நல்லாவே ஒரு புது டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கடலையோடையும் அந்த கரம் மசாலா அந்த பெப்பர் பவுடரோடையும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான சூப்பர் லஞ்ச் பாக் ரெசிப்பாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் பீஸா. இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம செய்கிறதுமே வந்து ஒரு 2 மினிட்ஸில் ரொம்பவே ஸ்பீடாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்லைஸ் பிரெட் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நம்ம கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். தென்
தென் வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணிடுறோம், கீழே வந்து உங்களுக்கு வந்து அது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து கலர் வந்து இதில் ரொம்பவே முக்கியம். ரொம்ப வந்து நம்ம பிளாக்காக விட்டுட்டோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து அந்த கலர் வந்து அந்த கோல்டன் கலராக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்துருங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது காய்ச்சி எடுத்து வச்ச மில்க் தான். தென் அதில் வந்து கொஞ்சமாக சுகர் வந்து டாப்பிங் மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே மொசரில்லா சீஸ் வந்து நல்லாவே தூவி விட்டுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எந்த சீஸ் ரொம்ப பிடிக்குமோ அந்த சீஸை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எங்கள் குட்டிக்கு வந்து மொசரில்லா பிடிக்கும், அதனால நான் அதை கொடுத்துக்கிட்டேன். தென் அதுக்கு மேலே ஆரிகானோ வந்து கொஞ்சமாக டாப்பிங்ஸ் போட்டு விட்டுட்டு 2 பிரெட்டையும் வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு எடுத்துருங்க. ஸோ எடுத்தீங்கன்னா சூப்பரான பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இதை விட சிம்பிளான ஒரு வந்து ரெசிப்போ ஒரு டேஸ்டி ரெசிபி வந்து கொடுக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ வந்து 2 பிரெட்டு வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா போகா உப்புமா, அதாவது அவல் வச்ச ஒரு உப்புமா. வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு ஒயிட் அவல் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1 கப் எடுத்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அது ஊறட்டும், ஓகேங்களா. 5 மினிட்ஸ்க்கு மேலே வேண்டாம். 5 மினிட்ஸில் வந்து அது ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, தென் வந்து லெமன் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுருங்க. தென் ஒரு கடாய் வச்சு ஒரு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. தென் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து நம்ம பீனட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பீனட்ஸ் வந்து ரோஸ்ட் ஆகணும், அந்த பிளாக் ஆகாமல் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஸோ ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆனியன் ஒரு ஆனியன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த கிளாஸி ஸ்டேஜ் ஆகணும். அப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அது கிளாஸி ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பொட்டேட்டோஸை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பொட்டேட்டோஸ் கூட வந்து கேரட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ வந்து ஒரு பெரிய அளவு பொட்டேட்டோ 1 வந்து ஒரு 1/2 அளவுக்கு வந்து கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தென் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு விட்டுட்டு எடுத்திங்கன்னா அந்த பொட்டேட்டோஸும் கேரட்டும் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ தென் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா போக, அது அவல் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து போகா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு ரெசிபி வந்து பிரெட்டு வச்சு தான் பார்க்க போகிறோம், மசாலா பிரெட்டு. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். ஸோ வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கிளாஸி ஸ்டேஜ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம அந்த ஆயிலே நம்ம வதக்கிக்கலாம். தென் வந்து அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு ஸ்பூன் இருந்ததுன்னா போதும், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போதும். ரொம்ப அந்த கார்லிக் ஜிஞ்சர் அந்த ஃப்ளேவர் தேவை இருக்காது. தென் வந்து டொமேட்டோவை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 டொமேட்டோஸை எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டொமேட்டோட அந்த வாட்டர்லாம் வத்துற வரைக்கும் அதை விட்டுருங்க. தென் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, சால்ட் தேவையான அளவு, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஆரிகானோ வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தென் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த டொமேட்டோட வாட்டர் வந்து நல்லாவே ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். தென் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும்,
ஃப்ளேவரும் இந்த டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ப்ரெட்டை வந்து நல்லா பீசஸாக ஆக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரெட் வந்து இதுக்கு எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்வீட் ப்ரெட்னே விற்கும் பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ப்ரெட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரெட் ஆட் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தென் அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 1 மினிட்ல இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மசாலா ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்வீட் ப்ரெட் கிடச்சி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஸ்வீட்டோட அந்த காரத்தோடு உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பாக இருக்கும். ஸோ இதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்லாம் வலைக்கும்.